நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களையும் சரி உங்களையும் சரி சிரிக்க வைக்க போற அந்த குரூப் யாரு அப்படின்றத லிஃப்ட் ஓபன் பண்ணி பார்த்தலாம். மாக்காப்பா நாட்டம வராரு, சிரிச்சிராத. வெற்றி மகாலிங்கம் சார் நாட்டம வராரு, சிரிச்சிராதீங்க. செந்தில் அண்ணே நாட்டம வராரு, சிரிச்சிராதீங்க சிரிச்சிராதீங்க. கபிலன் வைரமுத்து சார் நாட்டம வராரு, சிரிச்சிராதீங்க. ஆடியன்ஸுங்கள நாட்டம வராரு, சிரிச்சிராதீங்க. இங்க வா. என்ன நாட்டம் வர சிரிச்சாதீங்க, நாட்டம் வர சிரிச்சாதீங்கன்னா அவர் நான் ட்ரெஸ் போடாம வித்தோட்டில வராரு. மாக்கப்பா நாட்டாம தப்பா பேசுனா 10 வருஷம் ஊரை விட்டு தள்ளி வச்சிருவாரு. மாமனே லாஸ்ட்ல ஒருத்தர் சிரிக்கலன்னு வையே, உங்களை 10 எபிசோட் தள்ளி வச்சிரும் இந்த ப்ரோக்ராம் விட்டு. ஓகேவா? ஓகே. சரி, என்ன என்ன நாட்டாம வராரு நாட்டாம வராருன்னு எப்படி போய் வர கில்ட்ட போய் வர பண்ணுங்கிற என்ன மேட்ரு? இல்ல, அவர் எல்லாம் சிரிக்க வைக்க வராரு. ஏய், அவனுக்கு சரியான தைரியம் தான், வந்து சிரிக்க வைக்க சொல்றான். அதுக்கு பயந்து தான் நைசா லிப்ட் பண்ணி ஒளிஞ்சு நிக்குது. நாட்டாம சீக்கிரம் வா. கணக்கு சொல்லுங்க. ஏதோ பஞ்சாயத்துன்னு சொன்னா இங்க வந்தா நாம ரெண்டு பேர் தான் இருக்கிறோம், வேற யாரையும் காணும். ஐயா, நம்ம தான் வேலை வெட்டிலா வெங்க பயிலுங்க, ஊர் பயிலுங்க. அப்படியா? ஏய், அப்படின்னா அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்களா 3 பேர், அவங்களும் வேலை வெட்டி இல்லாதவங்களா? ஐயா இல்ல, கரும்பு தோட்டத்துல காக்கா தோட்டத்துல மாதிரி இருக்கிறானே மாக்காப்பா, அவனும் வேலை வெட்டி இல்லாத. சரி சரி, இன்னைக்கு யாரு பஞ்சாயத்தை கூட்டுந்து? யார் யாரு? வழக்கமா நம்ம காமாட்சி தான், 10 வருஷமா அவதானியா கூட்டி பெறிட்டு இருக்கா. காமாட்சியா கூட்டினா? ஆமாயா. நான் அவளை கேட்கலா? அவளை கேட்டு அவன் புருஷன் முதுதோல் உருற மாதிரி அடிப்பான். ஏய், செருப்பாலே அடிப்பேன். முதல்ல பிராது கொடுத்தது யாருன்னு சொல்லு. டேய், பிராது குத்துணும்ல, வாங்கடா. ஏய் கணக்கு, நாட்டாமைய பார்த்தவனே எவ்வளவு மறுவாதைய பாத்தியா, தோல் இருக்கிற துண்டி எடுத்து இடுப்பிய கட்டுறாங்க. மரியாதையில மண்ணம் கட்டில, அந்த ரெண்டுமே அண்டாயிர் போடல, வேஷ்டி வந்தா நீயா கட்டி விடுவ. அப்ப நீ 100 போடலையா? ஐயா இடுப்புல கட்டிருக்க. மன்னிக்கணையா. மூடிக்கின்னு பிராது தான் கேளு. ஐயா, இவனுக்கிட்ட வட்டி குத்தேன், அதுவும் இன்னும் கொடுக்க மாட்டானு, ஆனா பிராது மட்டும் வார வாரம் குடுத்துறானுங்க. ரெண்டு சேர்த்து கேக்கலாம். டேய் என்றா பிராது? வணக்கம் ஐயா. டேய் வணக்கம் சொல்றதா பிராது? இதுக்கடா என்ன கூப்பிட்ட? ஐயா மன்னிக்கணையா. டேய் என்ன பிராது சொல்றா? ஐயா, நாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க ஐயா. டேய் இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி தான் எல்லாருக்கும் தெரியுது, பின்னா அக்கா தாங்க ஐயா. இதுவா பிராது? ஐயா ஐயா இருங்க ஐயா, கோச்சிக்காதீங்க, லூஸ் நடாம. டேய் என்ன பிராது சொல்லுடா. ஐயா, நாங்கள் ஒரே வீட்டில் அக்கா தங்கச்சி ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணியிருக்கோம் ஐயா. சரி, அவ்வளோதான் ஐயா. அதே வீட்டில் ஒரு மச்சினச்சி இருக்கீங்க ஐயா, அந்த மச்சினச்சியை யார் கட்டுறதுன்னு தாங்கய்யா பிரச்சனை. இருத்ரா நாயா, இருத்ரா ஐயா. யார் இருத்ரா? நாயா இருத்ரா ஐயா. இருத்ரா நீ நிறுத்துறா கொஞ்சம். டேய் முதல்ல மச்சினச்சினா என்னன்னு தெரிஞ்சுக்க. மச்சினச்சினா பொண்டாட்டியோட தங்கச்சி மட்டும் இல்லை, பொண்டாட்டி பிரசவத்துக்கு போனால்னா உனக்கு தான். பொண்டாட்டி பக்கத்துல இருக்கும் போதே ஒரு பொண்ணுக்கு நீ முத்தம் கேக்கணும்னா அது உன்ற மச்சினிச்சினால மட்டும்தான் முடியும். புரியுதா? புரியுதியா? புரியுதியா? பொண்டாட்டி வீட்டுல இருக்கும் போதே மச்சினிச்சு மேல எப்போ ஆசைப்பட்டீங்களோ, இனிமே அந்த பொண்ணு உங்க வீட்டுல இருக்கிறது தப்பு இல்லடா. சாரி, தப்பு இல்லடா, அந்த பொண்ணு உன்ற வீட்டுல இருக்கிறது நியாயம் இல்லடா. நீர் பார்த்து சொல்லுவீங்களா? சொல்ற கேள்றா. மச்சினி சின்னமே உங்க வீட்டுல இருக்காது, என்ற வீட்டுல தான்டா இருக்கும். ஐயா எப்பவுமே பஞ்சாயத்து வர மச்சின் சேர்ல உங்க வீட்டுக்கு கூட்டு போயிருங்க, என்ற ஊடகம் காலியா தான் இருக்கு. காலியா இருந்தா வாடகை வீடு 4000 கொடுப்பாங்க. போங்க போங்க, போதும் முடிஞ்சது, போங்க போங்க முடிஞ்சது. நேர்மையாங்களே உங்களுக்கு தெரியுமா அந்த அநியாயத்தை? இதுல சிரிக்காது யாரு? கடைசியா இருக்காரு அவரு. ஐயோ ஐயோ ஐயோ, பொண்ணுட்டாங்களே. செந்தில் மாமா ஓகேவா? சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கா? புதுசா கல்யாணம் ஆனவர் இதுக்குள்ளே இதெல்லாம் பார்த்து சூப்பரா இருக்கு. ஐயோ, அவன் வந்தா போறான், அவன் வந்தா அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையா போயிடும். ஐயோ, லிப்ட திறக்க போறாங்களே, அவன் வர போறானே.
ஐயோ நீதியே கொண்டுட்டாங்களே ஐயோ நேர்மையே கொண்டுட்டாங்களே ஏ தாய் கிழவி போதுமா அசிங்கப்பட்டது போதுமா 4 வருஷமா அது இதுல சிரிக்க வைக்காம கஷ்டப்பட்டது போதுமா அதுக்கு தானே நம்மள ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க இப்ப நீ வேற தனியா வந்து சிரிக்க வச்சு வந்திருக்கியா நீ என்ன பண்ணாலும் சரி என்ன சொன்னாலும் சரி நான் இவனை சிரிக்க வைக்காம விட மாட்டேன் ஏ தாய் கிழவி இன்னொரு தடவை இங்க சிரிக்க வைக்கணும் வந்த இருக்கா பண்ணுவேன் வந்த என்ன பண்ணுவேன் கொண்டு போடுவேன் உண்ட இல்ல மாகா பாவேன் ஐயோ சீக்கிரம் பண்ணுடா வேணாண்டா எரியண்டா வச்சுக்காதரா இல்ல தாய் கிழவி இத பார்த்து நீ கதறணும் இத பார்க்காம நான் கதறவேண்டா பாரு தாய் கிழவி சூடு எனக்கு நினைச்சியா ஐயோ மாகா பாக்கா ஓடிப்படு உனக்கு தாடி தாய் கிழவி தாய் கிழவி உனக்கு வீடு போய் தந்தூரி அடுப்புல சூடு வைக்க வர்றதுக்குள்ள சிரிச்சு வச்சிரு கண்ண ஜவகம் ஒன்னு சொல்ற நல்லா கேட்டுக கொண்டாட்டிங்கிறவ புருஷங்கிட்ட எப்படி நடந்துக்கணும் நல்லா கேட்டுக நீங்க அப்படியே பேசுங்க நான் வந்திருக்க மாமா என்ன கணக்கு என்ன ஓடுற ஹலோ கடகு ஐயோ கடகு ஹலோ கடகு ஐயோ கடகு என்ன நாட்டாம நம்ம நம்ம டீச்சரோட ஆயாவ பொன்னம்பலம் கொன்னுட்டானா ஏ பொன்னம்பலடா பசுபதிரா பசுபதி நாட்டம கொன்னுடாம பசுபதி கொன்னுடானா ஆமா டேய் என்னடா சொல்ற நாட்டம பசுபதி டீச்சாயவ கொன்னுட்டான் என்னடா சொல்ற நாட்டம பசுபதி டீச்சாயவ கொன்னுட்டான் டேய் என்னடா சொல்ற டேய் தெரியாதானே சொல்லுறா அப்டினா பஞ்சாயத்து கூட்றா கூட்றா கூட்றது முன்னாடி உங்க ஐயனை கொஞ்சம் வேணுனீங்கனா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆமா ஆமா நல்ல வேளை ஞாபகப்படுத்துனே உங்க வச்ச பாளைய வாசல்ல வச்சா அத நாய் நக்கடா செய்ய அது நாய் தப்புடா நாய் ஊ தப்புடா பானைய வாசல்ல வச்சா அத நாய் நக்கடா செய்ய அது நாய் தப்புடா நாயே ஊ தப்புடா நீலாவ காட்டி சோறு விட்டுது உங்க அம்மாடா கலாவ காட்டி சைடுல சொல்லி உங்க அப்பாடா டே ஐயோ இத நீதிடா நான் எங்கடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க நான் வந்து ஆக்ரோராச்சு சரிங்க சண்முகா ஐயா கூப்டா காது கேக்குதான்னு பார்த்தா மூடி நில்லு கணக்கு ஐயா
கூப்பிட்டா வரியான்னு பார்த்தா நீ முடிக்கல. ஐயா மரியாதை பேசுங்க, வாடா போடான்னா அப்புறம் அசிங்கமா கேட்பேன். அவன மாதிரி நினைச்சுக்காத, நான் அசிங்கமா கேட்பேன். ஏய் கணக்கு என்ன பண்ண? ரெண்டா ஒண்ணு இல்ல. ஐயா என்ன கணக்கு? நம்ம கிட்ட வேலை செஞ்சுனா நீ வந்திருக்காங்க, கூலி தரணும். எத்தனை மூட்டை சொன்னீங்கன்னா ஏத்தி விட்டலாம் ஐயா. இருக்கிற எல்லா மூட்டையும் ஏத்துறா. மூட்டையில ஒன்னு ரெண்டு குறைஞ்சா சண்முகத்தை தூக்கி ஏத்துறா. ஐயா அப்ப சண்முகத்தை மூட்டைன்றீங்களா? நீ இல்ல இல்லையா? தெரியல. அவதான் வேவஸ்து கட்ட கேக்குறானா? நீ வேற ஐயா. ஆமா சண்முகம் ஐயா கூப்பிட்டா வரையா பார்த்தா மூடி நில்லு. மாட்டாமா கூப்பிட்டா வரையா பார்த்தா மூடி நில்லு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தலைக்க மாட்டேன் சொல்லுங்க. என்ற பொறுப்பு வருது, என்ன பண்ற? எல்லா பொருளையும் எடுத்து ஒழிச்சு வை. என்ற பொறுப்பு ஜோடி நம்பர் ஒன்ல டான்ஸ் ஆட போகுது. ஆனா இப்படி பிராக்டிஸ் போடுது. டே கணக்கு உனக்கு ஏத்த சரியான ஜோடி ஒண்ணு மாட்டிச்சு. கொஞ்சம் வயசான் தான் தெரியுதுயா. உனக்கு போறதெல்லாம் வயசான தான போறாங்க. அப்படின்னா போடா அண்ணா. என்ன நல்லா இருக்கீங்களாண்ணா? எனக்கு என்ன கண்ணு, மூணு சிங்கக்குட்டிய பத்திட்டு சந்தோஷமா இருக்கேன். என்ன விஷயம்? நாளைக்கு பஞ்சாயத்துங்க. ஆமா வழக்கு என் பையன் மேல தானுங்கண்ணா. நீங்க தானுங்கண்ணா தீர்ப்பு சொல்ல போறீங்கண்ணா. ஆனா சொல்றத கொஞ்சம் பாத்து சொல்லுங்கண்ணா. எனக்கு தேவை நீதி. நேர்மடி போவான். இப்படி சொல்லிருக்க மாட்டான். அந்த கொல்லி கட்டியை எடுத்து வாங்கடா முதல்ல கணக்கு. அப்புறம் நம்ம போவோமா? தோர்க்கிறேன் போவோமா? போலாம் ஐயா. நட்டாம ஊர்ல போய் வெட்டியா நியாயம் பேச போறீங்க. போதுக்கு முன்னாடி என் கையில தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போங்க. எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு என் முன்னாடி வந்து நிக்காதே சண்முகம். ஐயா இங்க வாங்கன்னு நீ வெளியே போகும்போது இவங்கிட்ட தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போனேன் வச்சுக்க. அப்புறம் வீடு வந்து சொல்ல சேரமாட்டே சொல்லிட்டேன். என்ன பண்றதுக்கு எடுத்துட்டு வந்தேன். அப்ப பாக்கப்பா வாயில ஊத்து. நான் பஞ்சாயத்துக்கு போயிட்டு திரும்பி வரும் போது தண்ணி கொண்டு வந்து பாக்கும் எருப்பால் அடிப்பேன். எதிரில நிக்காத அப்புறம் நீதி சாவாது நீ செத்துருவ. போ வெளிய போடி சண்முகம். ஐயா போட்டா ஏ தாய் கிழவி, இன்னைக்கு பஞ்சாயத்துல தீர்ப்பு எனக்கு சாதகமா வரணும். இல்லடா நீ சாக மாட்ட, நாட்டாம செத்துருவான். என்னடா பஞ்சாயத்து ஐயா? நம்ம வீட்டு வேலைக்காரி கிட்ட இந்த பொன்னம்பலம் தப்பா நடந்துட்டான். இதை எப்படி நான் நம்புறது? நானே பாத்துனியா? உனக்கு கணக்கே ஒழுங்கா பாக்க தெரியாது. நீ பாத்தியா? செல்ல செல்லாது, வேற யாராவது கூப்பிடு. தாத்தா நான் பார்த்தேன் தாத்தா. என்ன பாத்தாத்தா? நானு உங்க தோப்புக்குள்ள மாங்காய் திருடிக்கிட்டு இருந்தேன்னா ஒரு பஞ்சாயத்து வைக்கணும் போல. சொல்றது கேளுங்க தாத்தா. அப்போ அந்த மாமா அந்த அக்காவை கூட்டிக்கிட்டு உங்க வீட்டுக்குள்ள போனாரு. அப்புறம் நானும் பின்னாடியே போனேனா வீடு பூட்டிக்கிட்டாரு. நான் எல்லாத்தையும் பாத்துட்டேன். வீடு பூட்டினா நீ எப்படி பாக்க முடியும்? நான் தான் ஓட்ட பிரிச்சு உள்ள குடிச்சு பாத்துட்டேனே. மாம்பழம் மாம்பழம் பொன்னம்பழம்.
நம்ம ஊட்ல வேலை செய்றவங்களுக்கு பாயம் தலகாணி நாம தானா குடுக்கணும். அது நாமளே படுத்துன நினைச்சா அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு பாய் தான் இருக்குற அதடா. இன்னும் இருக்கு தாத்தா. என்ன? அப்புறம் அந்த அக்கா அழுதுகிட்டே வந்தாங்களா? அப்படியே புடவெல்லாம் கிழிஞ்சிருந்துச்சு. நாசம் எடுத்து நீ அந்த பொண்ணு கட்டல கட்டற ஐயா அவன கட்ட சொல்றான் டாடாமா தீர்ப்ப மாத்தி சொல்லு டேய் இன்னொரு தடவை சொல்லு தீர்ப்ப மாத்தி சொல்றான் செருப்பால அடிப்பேன் ஆட்சி கேசிக்கமா காப்பேன் நீ சண்டை போடுங்க ஐயா நீ கொல்லி கட்டி போடுங்க ஐயா எவ்வளவு லேட்டா ஐயா சண்டை போடுங்க ஐயா உன்ன சும்மா விட மாட்டேன் ஐயா சண்டை போடாதீங்க ஐயா சண்டை போடாதீங்க டாடாமா சண்டை போடாதீங்க ஐயா சண்டை போடாதீங்க ஐயா சண்டை போடுங்க ஐயா ஐயா சண்டை போடாதீங்க அதான் கொடுத்துறேடா சண்புகம் முதல்ல கொடுக்க வேண்டியதா சண்புகம் ஐயா டாடாமா டேய் நிறுத்துடா இந்த வாய்க்க டேய் டயலாக் சொல்லுங்க டேய் சண்முகம் ஐயா இங்க எது நடந்தாலும் நீ அமைதியா தான் இருக்கணும் இதான் இந்த நாட்டாமோட தீர்ப்பு நாட்டாமன்றானே இந்த வாய்க்க அம்மா ஐயோ நீதியே கொன்னிட்டாய்களே நேர்வையே கொன்னிட்டாய்களே ஐயோ ஏன் நீ சிரிக்க மாவல கத்தி எடுத்து கொடுத்துட்டு என்ன கொடுக்கறானே சொல்ல போயிடு டேய் சண்முகம் உன்ன ஊரே விட்டு தள்ளி வைக்கறடா ஐயோ திருமோ நீதியை கொண்டுட்டாங்களே நீக்கெல்லாம் கலச்சிட்டாங்களே ஐயா என் கணக்கு தோயா தோயா ஐயா நீ சாவர வரைக்கும் அடிப்பையா ஐயா பேசாதீங்க சாவுடா மாமனார் மாமா ஏண்டி ஏர்க்கனவே சாவரிச்சு பாத்துட்டு சாவரிங்க ஏண்டா என்னை கூட்டி வர ஏ தாய் கிழவி இன்னைக்கு நடக்கிற சலம்பு சண்டையில அந்த நாட்டாமா தம்பிய நான் போட்டு தள்ளனடி நாட்டாமே வர சொல்லு என்றா கணக்கு ஏதோ பஞ்சாயத்துன்னு சொன்னா இங்க வந்து பார்த்தா சிலம்பாட்டம் மாதிரி இருக்கு ஐயா சிலம்பாட்டம் சொன்னா நீங்க பயந்து வீட்ல இருந்துருவீங்க அத பஞ்சாயத்து சொல்லி நைஸா கூட்டி வந்துட்டயா என்றா சொல்ற ஆமா ஐயா இது புது கணக்கால இருக்கு ஏ நாட்டாமா பதினெட்டு அவசரப்படல என் புருஷன் தலையில கல்ல போட்டு சாகடிச்சதை இவன் பாத்துட்டான் என்ன சொல்றீங்க ஆத்தா ஆமா அதனாலதான் சொல்லுங்க பஞ்சாயத்து கூட்டுறா கூட்டுறேன் சிங்கப்பூர் தீபன் ஜார்ஜ் திவாகர் மணி பழனி பட்டாளம் ஜெயச்சந்திரன் அமுதவாணன் அண்ட் நாஞ்சில் விஜயன் இவங்க எல்லாருக்கும் வந்து ஜோரா கைத்தறல் கொடுங்க ஓகே சோ நம்மளுடைய திருச்சாப்பூச்சி குரூப்புக்கு தாம்பரம் சத்யா பஜார் வழங்கக்கூடிய ஆளுக்கு ஒரு கிஃப்ட் வவுச்சர்